ஹாய், நான் தான் சுபிக்ஷன். வெல்கம் டு சுபிக்ஷன் பீடியா. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 7,447. ஆரம்பத்தில் ரொம்ப குறைவாக இருந்த வைரஸ் தொற்று இப்போ கூட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம இவ்வளோ நாளாக 144 ஊரடங்குக்குள்ளே தான் இருக்கோம். ஆனாலுமே இந்த கொரோனா வைரஸ் பரவிட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 9,011 அப்படி கூடியிருக்கு. ஊரடங்கு அமுலில் இருக்கும்போதே இந்த வைரஸ் பரவதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலை, அது கூடிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம பிரதமர் இந்த ஊரடங்கை 30ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த வைரஸ் இவ்வளோ வேகமாக பரவிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்று, வெளிநாட்டில் உள்ளவங்க அங்கே வந்து வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது அதனால அந்த வைரஸ் இங்கே பரவுது. இந்த ஊரடங்கு முத்தியெல்லாம் மதிக்காமல் எல்லாரும் கூட்டமாக கூடி கடவுளை வணங்க போகிறது, அப்புறம் கடைகளுக்கு கூட்டமாக நிற்கிறது, சமூக இடைவெளி இல்லாமல் கூட்டமாக நிற்கிறது, இதனால இந்த கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக பரவுது. இந்தியாவில் இந்த ஊரடங்கை எதுக்காக அதிகமாகணும்? இதை நம்மளால் தடுக்க முடியாதா? இயல்பு வகையெல்லாம் பாதிக்கலாம் செய்யும். நமக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்குது. அது நான் என்னன்னு சொல்லியேன், அது நீங்கள் கேளுங்க. அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு. இந்த நாடு டெக்னாலஜியில் பல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு. என்னதான் பல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது இந்த அமெரிக்கா தான். கொஞ்சம் நெஞ்சில் 500,000+ மேற்பட்ட மக்கள் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 18,000+ மேற்பட்ட மக்கள் இந்த அமெரிக்காவில் கொரோனா வைரஸ்னால் இறந்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்து கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் என்ன மக்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, இது வரும் சைனா வைரஸ் தான், அதனால அமெரிக்க மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அமெரிக்காவில் சில மினிஸ்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ட்ரம்புக்கும் ஒரு படி மேலே போய் அமெரிக்காவில் உள்ள மக்கள் எல்லா இடத்துக்கும் போகலாம், ஹோட்டலில் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம், அதனால நம்ம மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். அந்த மினிஸ்டர் குடும்பத்தோடு சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த ஃபோட்டோவை சமூக வலைதளங்களில் அப்லோட் பண்ணி காமிச்சிருந்தாரு. இதனால கொரோனா வைரஸ்னால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இதோட பின் விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் அதை அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வைரஸ் அமெரிக்காவில் கூட்டமாக இருக்கிறனாலேயும் நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போய் நிறைய பொருட்களை தொட்டு அதனால அந்த வைரஸ் கிளிமே அவங்களுக்கு பரவி அது வந்து பெரிய மாற்றமாக ஆனதுனாலையும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த கொரோனா வைரஸ் பரவதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சமூக இடைவெளிகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும். நம்மளும் அமெரிக்கா மாதிரி ஒரு மோசமான முன் உதாரணமாக ஆயிடக்கூடாது. வீட்டை விட்டு வெளியில் போனால் கொஞ்சம் வலி விட்டு இடைவெளி விட்டும் நிற்கணும். அப்படி நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா கை கழுவதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது. கை கழுவுன பிறகு தான் எந்த ஒரு பொருளையும் தொடணும். எவ்வளவு சீக்கிரமாக இந்த நோய் தொற்று வந்து குறையுதோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த 144 தடை உத்தரவை நீக்கிடுவாங்க. இந்த கொரோனா வைரஸை தடுக்க கவர்மெண்ட் சொல்கிற எல்லா ரூல்ஸையும் வந்து மக்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன்.
அடுத்ததான் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, உணவு அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணணும். உணவு நம்மளுக்கு பத்தாமல் ஆயிடக்கூடாது. முக்கியமாக விவசாயத்தை தான் நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டியிருக்கு. நிறைய விவசாயம் பண்ண பொருட்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அதை எடுத்துட்டு சந்தைக்கு வர முடியாமல் அது விளை நிலங்கள்லேயே கெட்டு போயிட்டு. அடுத்து நம்மளுக்கு விவசாயிகள் வந்து உணவுப் பொருட்களை கொண்டு நம்மளுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு அரசு வந்து விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அடுத்து நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, 71% தொழில் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய யாருக்குமே சம்பளம் கொடுக்கலை. இந்த ஊரடங்கு நீட்டிகிட்டே போனால் அவங்க செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். இந்த மோசமான சூழ்நிலைகளில் இந்தியா மற்ற நாடுகளுக்கு உதவணுங்கிற வேண்டி இந்தியா மற்ற நாடுகளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, 40 டன் கோதுமையை லெபனான் நாட்டுக்கு அனுப்பியிருக்கு, 50 டன் கோதுமையை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 30 lakhs பாராசூஸ்மால் மெடிசின் பாக்ஸை இங்கிலாந்துக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த அமெரிக்காவை சேர்ந்த ட்ரம்ப்பு வந்து இந்தியாவை ரொம்ப மிரட்டி கேட்டதுனால இந்த ஹைட்ராஜிதன் கோராக்வேன் மருந்தை வந்து அமெரிக்காவுக்கு இந்தியா அனுப்பியிருக்கு. இந்த மருந்து கொரோனாவுக்கு தடுப்பு மருந்தாக பயன்படும்னு எல்லா நாடுகளும் நம்பு. அதனால இந்தியா இந்த எல்லா நாடுகளுக்கும் இந்த மருந்தை ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கு. இந்த மருந்து என்னதுன்னா, மலேரியா முடக்கவாக தான் கொடுக்கக்கூடியது. இந்த மருந்தை 40 டன்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு இருக்குது. இந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய மொத்த நாடுகளையும் 70% மருந்து இந்தியாவில் தான் தயாரிக்கப்படுது. முக்கியமாக இந்தியாவில் 4 நிறுவனங்கள் இந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. இந்த மருந்து மருந்தா இல்லை, மாத்திரையாக மட்டும்தான் கிடைக்குது. 200 கிராம்லேயும் 400 கிராம்லேயும் மட்டும்தான் கிடைக்குது. இந்த மருந்தோட 200 கிராம் டேப்லெட் வந்து 65 ருபீஸ், 400 கிராம் மருந்து 125 ருபீஸ். சாதாரண மக்கள் எல்லாருமே மெடிக்கல் ஷாப்பில் வந்து இந்த மருந்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ICMR பரிந்துரைப்படி ஆனால் டாக்டரை கேட்காம இந்த மருந்தை சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது, அதை பற்றி சொல்லியே நீங்கள் கேளுங்க. அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர், அவரோட பேர் அனுகான். அவர் என்ன சொல்லார்னா, தேவையில்லாமல் இருந்த மருந்துக்கு அதிக அளவில் விளம்பரம் செய்கிறாங்கன்னு சொல்லுவார். இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது 150 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாரு. மலேரியாவுக்கும் முடக்க வரத்ததுக்கும் இது கூட நல்ல வேலை செய்யலைன்னு அப்படின் தான் சொல்லுவார். அமெரிக்காவில் ஒரு பெண் இந்த மருந்தை எடுத்து சாப்பிட்டு மாரடைப்பால் இறந்துருக்காங்க. இந்த மருத்தைய சாப்பிட்டா இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் அப்புறம் சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கை குறையும், காது கேட்கறது குறையும், பெண்களுக்கு மினாபோஸ் அதிகரிக்கும் அப்படின்னு இந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த மருந்து வந்து கொரோனா வைரஸுக்கு உள்ளது இல்லை. கொரோனா வைரஸுக்கு எந்த விதமான மருந்தும் கண்டுபிடிக்கப்படலை. ஆரம்ப நிலையில் கொரோனா வைரஸ் பாதித்த நோயாளிக்கு அவங்க குணமாக பாதி வாய்ப்பு இருக்கு. வேற மருந்தே இல்லாத காரணத்தினால இந்த மருந்தை தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. இந்த மருந்து எல்லா நோயாளிகளுக்கும் ஒத்துக்கிடாது. பிரிட்டனில் இந்த மருந்தை யாருக்குமே கொடுக்கலை. அந்த நாட்டோட பிரதமர் ICU இருக்கல, அவருக்கு கூட கொடுக்கலை. இதுக்கு பதிலாக இந்த ஆராய்ச்சியாளர் வேற ஒரு மருந்தை சொல்கிறார். இந்த மருந்தோட பேர் என்னதுன்னா, ரெண்டிசிவிர் அண்ட் ரைட்னோவிர். இந்த மருந்து வைரஸ் அதிகமாக பரவத இந்த மருந்து தடுக்கும்னு அவர் சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் எந்த மருந்தும் சாப்பிடாது நம்மளுக்கு நல்லதில்லை. மக்கள் வந்து இந்த
கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸு எல்லாத்தையும் கேட்டாங்கன்னா இந்த கொரோனா வைரஸும் போகும், அப்புறம் இந்த தடை உத்தரவும் விலகும். நம்ம விழிப்புணர்வோடு இருப்போம், தனிமையில் இருப்போம், விழித்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வந்து கூடிய வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சே.